ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலும் நானும். இன்னைக்கு நாம் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மண்பானையில் பண்ணுறேன். முதல்ல ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் அதில் 100 கிராம் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டு 2 பெரிய தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது எல்லாம் வெந்து வந்ததும் தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்ததில் மீதி இருக்கிற எண்ணெயிலேயே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வறுபட்டதும் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அதிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி புளிக்கரைசல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதை கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போது அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற தண்ணியையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு வந்ததும் அதில் கரம் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விடணும்.
இப்போது நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மீன்களையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.